ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டாப் 10 திரைப்பட வரிசை. இந்த டாப் 10 திரைப்பட வரிசையில் உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை மிக பிரபலமான நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் இவங்களுடைய டாப் 10 மற்றும் அவங்களுடைய சுவாரஸ்யமான பக்கங்களை நம்ம பார்த்து வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா மெரில் ஸ்ட்ரிப். ஹாலிவுட்டின் கனவு கண்ணி, அது மட்டுமல்ல 21 முறை ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே பெண் நடிகை, 32 முறை வந்து கோல்டன் குளோப் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர், 3 ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காங்க, அது மட்டுமல்லாது 8 கோல்டன் குளோப் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டை வந்து நீங்கள் ஹாலிவுட்டில் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. எல்லா கதாபாத்திரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இன்னையவர்களையும் வந்து என்ன சொல்கிறது அடித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மெரில் ஸ்ட்ரீப்புடைய திரைப்பட வரிசையை தான் இந்த எபிசோட நம்ம வந்து பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி டிவிக்கான ஒரு கோல்டன் ரூலாக நம்ம பார்க்க போகிறது வந்து 3 விஷயம். 1, ஆடை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். 2, முழு வீடியோவும் பார்க்கணும். 3, கண்டிப்பாக லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் கோல்டன் ரூல்ஸ். ஸோ மெரில் ஸ்ட்ரீப்புடைய டாப் 10 வரிசையை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், ஜாக்கி சினிமாஸ். பத்தாவது இடத்தை பிடித்த மெரில் ஸ்ட்ரீப் மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படம் த டெவில் வேர்ஸ் பர்டா. 2006 வெளியான இந்த திரைப்படம், ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 6.8. இந்த படம் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 தேவதைகள் நடிச்சிருக்காங்க. ஒன்று அந்த காலத்து தேவதையான மெரில் ஸ்ட்ரீப், இன்னும் இந்த காலத்து தேவையான அண்ணா ஹாத்வே. ஸோ அண்ணா ஹாத்வே தான் ஆண்டி கதாபாத்திரம். ஆண்டியாக இருக்கக்கூடிய அண்ணா என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆகணும் ஆசை, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து யார்கிட்ட போய் சேர்றாங்கன்னா நம்ம மெரில் ஸ்ட்ரீப் கிட்ட சேரா. அவள் வந்து ஒரு பத்திரிகையுடைய எடிட்டரு. இவ கீழே வந்து அவள் படுற கஷ்டங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதைன்னு வச்சுக்காங்களா. ரொம்ப அற்புதமான படம், இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும், ஹாலிவுட்டின் வாழும் வரலாறே அப்படின்னு யாரை சொல்லலான்னா மெரில் ஸ்ட்ரீப் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இது மெரில் ஸ்ட்ரீப் தான் வந்து ஹாலிவுட்னுடைய வாழும் வரலாறு. அது மட்டும் கிடையாது, சம்பளத்தான் கட்டன் ரைட்டாக வாங்குவாங்க. சரி, கட்டன் ரைட்டாக இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கடா, இது ஏதாவது என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அனாதாசிரமத்துக்கு, ட்ரஸ்ட்டுக்கு, என்ஜிஓஸ்க்கு எல்லாம் வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட ஒரு பெண்மணி மெரில் ஸ்ட்ரீப்ஸு. சரி, மெரில் ஸ்ட்ரீப்ஸுன்ற பாருங்க, மெரில் ஸ்ட்ரீப் அவ்வளோதான். இப்போ ஒரு பெண்களுக்காக மனசில் கதையை வச்சுட்டு எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது இந்த கேரக்டர் இது இதை அதாவது ஹீரோ நான் வந்து ஜாக்கி சானை வச்சுட்டு எழுதுனேன், அர்னால்டு ஸ்வாஸ்நகர் வச்சுட்டு எழுதுனேன், டாம் குரூஸ் வச்சுட்டு எழுதுனேன், இதில் வந்து விஜய் நடிச்சனால் நடந்திருக்கும், அஜித் நடிச்சனால் நடந்திருக்கும், கமல் நடிச்சனால் நடந்திருக்கும், இப்படி வந்து நடிகர்களை தான் வந்து மனசில் வச்சுட்டு கதை எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுடைய படங்கள் தான் ஓடுன்ற லெவலுக்கும் அவங்க தான் அதிகமாக அவங்களுடைய படங்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் பண்ணுறது கதைகள். ஆனால் இயக்குநர்கள், ஹாலிவுட் இயக்குநர்கள் மெரில் ஸ்ட்ரீப்பை வச்சுக்கிட்டு கதை எழுதுறாங்க. காரணம் என்னென்னா அப்புறம் எல்லாம் சும்மாவே 23 படத்துக்கு வந்து நாமினேஷனுக்கு வந்து ஆஸ்காருக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்களா, இல்லை 3 ஆஸ்கார் தான் அவங்க வாங்கியிருப்பாங்களா, யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஸோ அதுதான் வந்து நம்ம நாயகி மெரில் ஸ்ட்ரீப்புடைய பெரிய பலம். அப்படியே மெரில் ஸ்ட்ரீப்புடைய சுவாரஸ்ய பக்கங்கள் பார்க்கலாம். 1949 June 22 நியூ ஜெர்சியில் பிறக்கிறாங்க நம்ம மெரில் ஸ்ட்ரீப். அவங்க அப்பா அம்மா வந்து ஆர்டிஸ்ட்டு, அப்பா வந்து பேராமெஸ்டிக்கலில் வந்து அவர் வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் சம்திங் லைக் தட் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இவங்க தான் பெரிய பொண்ணு, இவங்களுக்கு வந்து 2 தம்பிங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். வீட்டுக்கு பெரிய பிள்ளைன்னும்போது அந்த பொறுப்புகள் கண்டிப்பாக, பொம்பளை பிள்ளைன்னும் போது ஒரு பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 2, ஹை ஸ்கூல்ஸில் வந்து கொஞ்சம் கவனத்தை கவர்ற வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம இந்த நடுவில் ஜூ ஜூஜுன்னு வச்சு ஜி 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 நாடுவங்களை அந்த சேர் கேர்ள்ஸ் வேலைலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியும் சேர் கேர்ள்ஸ்னால் இவங்களுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் போயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து காண முடியுதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ மெரில் ஸ்ட்ரீப் கிட்ட இன்றைக்கி கூட நீங்கள் வந்து உங்களுடைய மென்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க பெரிய ஆளுங்களை பேரெலாம் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா மட்டும்தான் தான் குழந்தை வந்து பெரிய அளவில் வெற்றி பெறணும், அதுவும் இல்லாத ஒரு பொம்பளை குழந்தை வந்து தன்னுடைய தனித்திறமையோடு வெற்றி பெறணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சின்ன வயசுலேருந்து மெரில் ஸ்ட்ரீப்புக்கு வந்து ஊட்டி வளர்த்ததும், கான்ஃப்ளெக்ஸில் பாலோட சர்க்கரையோட பெருச்சம்பழத்தோடு ஊட்டி வளர்த்ததும் வந்து அவங்க அம்மா தான். ஸோ அதனால் என் வாழ்க்கையில் என்னுடைய பெஸ்ட் மென்டர் யாருன்னா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லுவேன்னு அவங்க நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்திற்கான இந்த சுவாரஸ்யங்கள் போதுமானது, நம்ம அடுத்த படத்துக்கு போவோம். ஓகே, அடுத்ததாக 9வது இடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியா அண்ட் ஜூலியா. 2009 வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 7. ஆக்சுவலி இவங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து 7 தான். போன படமே நம்ம இந்த லிஸ்ட்லேயே வந்து 10வது திரைப்படமான த டெவில் வேர்ஸ் பரடா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் செலவு பண்ணியிருப்பாங்க, 300 மில்லியன் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த மெரில் ஸ்ட்ரீப்புடைய அந்த வேல்யூஸை. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து என்னென்னா ஜூலியா பவுல் அவங்க வந்து சின்ன வயசவங்க, அவங்க வந்து பிளாக் எழுதுகிறவங்க, அவங்க வந்து ஜூலியா சைல்டுன்றவங்களுடைய சமையல் கலையை வந்து எப்படி தன்னுடைய அந்த டெக்னிக் வந்து எப்படி தன்னுடைய பிளாக் மூலமாக அவங்க வந்து வெளிக்கொண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதைன்னு வச்சுக்காங்களேன்.
இது வந்து புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைவடிவம் கொண்ட ஒரு திரைப்படம் இது. ஸோ இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்கள் மெரில் ஸ்ட்ரீப் அண்ட் ஆமி ஆடம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து இந்த அதாவது டாப் டென்ல வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்துக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 40 மில்லியன், ஆனால் சம்பாரிச்சது 129 மில்லியன். இவங்க என்ன பெரிய செலவு பண்ணியிருப்பாங்கன்னு, அதுதான் இவங்களுடைய வந்து மேஜிக்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய சுவாரஸ்யங்களை பேசுவோம். அதாவது நம்ம மெரில் ஸ்ட்ரீப்போட வீட்டில் வந்து அவார்டை வாங்கி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தனி ஒரு வீடு ஒரு பங்களாலாம் வாங்கணும், அவார்டை வாங்கி வைக்கிறதுக்குனே தனி பங்களா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய வயசில் கூட வந்து இன்னும் மேடை நாடகத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர். அதாவது நான் நடித்தேன், ஏன்னா எதுலேருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தாங்க அதனுடைய வாழ்க்கையை. ஆனால் இன்றைய வரையிலையும் அதுக்கான வந்து மதிப்பு கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம். நம்ம ஊரில் வந்து சீரியலில் வந்தாலே வந்து அசிங்கம்னு நினைப்பாங்க, டிவிக்கு வந்தாலே அசிங்கம்னு நினச்சிருவாங்க நம்ம ஊரெலாம். ஸோ இந்த எண்ண ஓட்டத்தெலாம் மாற்றி எந்த இடத்துல நான் ஜெயிச்சனோ அதே இடத்துல திரும்ப திரும்ப நான் வந்து நிற்பேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து மெரில் ஸ்ட்ரீப்பை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஒன்று, ரெண்டாவது எங்கே இந்த நாடக நான் ஏற்கனவே சொன்னாங்க, சேர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் இருந்து பாய்ஸ் எல்லாம் வந்து உற்சாகப்படுத்தும் பொழுது இதுக்கே உற்சாகமாக இருக்கேன். நம்மளோட நடிப்பை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும், நடிப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அவங்க அம்மா ஆர்டிஸ்ட்ன்றதும் ஒரு காரணம். ஸோ மேடை நாடகங்களாம் நடிக்கிறாங்க. மெரில் ஸ்ட்ரீப் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆசிரியர்கள் வந்து மேடை நாடகத்தில் அவங்க வந்து சின்ன வயசில் அதாவது ஸ்கூல் டேஸில் நடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நடிப்பு வந்து சுயம்பு மாதிரி அவங்களாம் வந்து கற்றுக்கிட்டாங்க, மற்றவங்களாம் சொல்லிக் கொடுக்கணும், இவங்கெல்லாம் வந்து இதுதான்ப்பா கேரக்டர்னா அந்த கேரக்டராக மெத்தட் ஆக்டிங்காக மாறிடுற ஒரு வித்தை மெரில் ஸ்ட்ரீப்புக்கு இருந்தது அப்படின்னு அவங்களோட ஹைஸ்கூல் வாதியாரங்களாம் சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க வந்து பிஏ முடிக்கிறாங்க, பொருளாதாரம் படிக்கிறாங்க. ஸோ அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாடகத்துறையில் நடிப்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கோர்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இயர் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் போய் அவங்க வந்து நடிப்பு பயிற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு நீ என்னடா பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டுக்கூடாது இல்லையா யாரும், அதுக்காக அந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ சும்மா ஒரு வேலை சுகுமாரி என்ன தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தானே வாழ்க்கை வந்து சுவைக்கும். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருப்பாங்க தெரியுமா, பின்னணியில் தொழில்நுட்ப கலைஞர்கள்னுவாங்க, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காங்க. கேரட் கொடுக்குறது, லெட்டர் டிக்டேக்கிங் பண்ணுறது, டிக்கெட்டு கொடுக்குறது, கலெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டைப்ரைட்டர் இருந்திருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில், வெயிட்ரஸாக ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க வார இறுதி நாட்கள்லாம். ஸோ சம்பாதி எந்த வழியில் வந்தாலும் அதை நம்ம வந்து நேர்மையாக சம்பாதித்து தன்னை ஒரு நிலையை அடையணும், தன் படிப்பு செலவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கஷ்டங்கள்லாம் வந்து சின்ன வயசில் வந்து மெரில் ஸ்ட்ரீப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுவாரஸ்யங்கள், இந்த அவங்கள பற்றின இந்த சுவாரஸ்யங்கள் இந்த படத்துக்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த படத்தை இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களோடு பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக எட்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்வின்ஸ் ரூம். மார்வின்ஸ் ரூம் 1996 வெளியாச்சு. இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 6.9. ஸோ இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மெரில் ஸ்ட்ரீப் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ ராபர்ட் டினிரோலாம் நடித்த படம் இது. ஸோ இந்த படம் வந்து 23 மில்லியன் செலவு பண்ணாங்க, ஆனால் 12 மில்லியன் தான் சம்பாதிச்சாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவும் மொக்கம் வாங்கின ஒரு திரைப்படம் தான் இது. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர், அம்மா தங்கச்சி வந்து அப்பாவை பார்த்துக்கிறா, அப்பா வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறா, அவளுக்கு வந்து உடல்நலம் சரியாமல் இருக்கும்போது அக்காக்காரிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, அவள் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவனுடைய பையன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இதெல்லாம் மீறி அந்த பொண்ணு வந்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்தினால், எப்படி வந்து மீட்டெடுத்தா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. எப்பயுமே நம்ம வெற்றி பெற்ற படங்களை மட்டுமே பேசுகிற நம்மளுடைய நோக்கம் இல்லை. இந்த மாதிரி வந்து இவ்வளவு பெரிய நடிகை நடித்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு பெயரை எடுத்த படம் இது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ நம்ம அவங்களுடைய சுவாரஸ்யங்களை பற்றி பேசலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து மெரில் ஸ்ட்ரீப் வந்து 2 பாடல்களை பாடியிருந்தாங்க. 6 விருதுகளுக்கு இந்த திரைப்படம் வந்து பரிந்துரைக்கப்பட்டு 1 விருது வந்து இந்த திரைப்படம் வந்து வென்றுச்சு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குறிப்பிடுறோம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களுடைய பெயர் காரணம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒரு பேர் இருக்கு இல்லையா, மெரில் ஸ்ட்ரீப்புக்கு ஒரு பெயர் காரணம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி வந்து இவங்களுடைய பெயர் காரணம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இவங்களுடைய இயற்பெயர், அதாவது மெரில் ஸ்ட்ரீப்போட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேரி லூயிஸ் ஸ்ட்ரீப். மேரி வந்து அவங்க அம்மா பாட்டி வழி வழியாக வர்ற பேர், அது லூயிஸ்ன்றது அம்மாவோட ஃப்ரெண்டோட பேர், ஸ்ட்ரீப் ஓகே அது வந்து ஃபேமிலி நேம். ஸோ இப்போ என்னென்னா, இவங்களை எல்லாருமே வந்து மெரில் மெரில் மெரில்னு கூப்பிட ஆரம்பித்தாங்களா, இது நல்லா இருக்க ஆரம்பிச்சுமா, இது வந்து ஸ்டேஜில் வந்து சும்மா வந்து ஸ்டேஜ் நேமாக இதை வச்சாங்க. ஆக்சுவலி அது அப்படியே வந்து பதிய ஆரம்பிச்சதுமே மெரில் ஸ்ட்ரீப் அப்படின்ற பேர் வந்து பதிய ஆரம்பிச்சு. இதுக்கு வந்து பேட்டன்லாம் வாங்கிட்டாங்க அவங்க, இந்த பேரை வந்து நீங்கள் வந்து டக்குன்னெலாம் வச்சிட முடியாது, அவங்ககிட்ட அனுமதியெல்லாம் வாங்கணும், அந்த மாதிரி பேட்டன் ரைட்ஸ்லாம் வந்து தன்னுடைய பேருக்காக வாங்கிக்கிட்டாங்கன்னா பார்த்துக்காங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து எப்படி நீங்கள் வந்து எல்லா படங்களையும் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடுறீங்க அப்படின்னும் பொழுது, இமேஜினேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை வந்து வெவ்வேறு தலங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். ஒரு கனவு காணுங்கள், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்துல் கலாம் சொல்கிறாருன்னா, நீங்கள் கனவு காணுனீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும், அதை நோக்கி அதை உங்களை எடுத்துன்னு போகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வர்ற கேரக்டர்ஸை வந்து நான் வந்து இமேஜின் பண்ணி நடிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த கேரக்டர் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் அப்படின்னா நான் என்னவாக இருக்கணும். ஸோ டாக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா நான் என்னவா பண்ணணும், அவங்க என்ன அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான வந்து உடல் மொழி வெளிப்படுத்துவாங்க, இமேஜின் அதுதான் நான் வந்து செய்கிறேன்.
மற்றபடி அதாவது அந்த கேரக்டரோட சின்ன எக்ஸ்டென்ஷனை நான் பண்ணுறேன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுதுன்றாங்க அவங்க. ஸோ இந்த சுவாரஸ்யங்கள் இதுக்கு போதுமானது. நம்ம அடுத்த படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக ஏழாம் இடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுட், 2008 வந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்திற்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் 7.5. இது கண்டிப்பாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான திரைப்படம். இதில் என்னென்னா, ஃபாதர் ஃபிலிம் அவர் வந்து கருப்பண சிறுவனோடு வந்து நெருக்கமாக இருக்கிறார். இதை வந்து ஒரு இளம் நன் வந்து பார்த்துடுறாங்க. அவங்க வந்து ஃபாதர் ஃபிலிம்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவர் குற்றவாளியாக இல்லையா அப்படின்றத நிரூபித்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதைன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த திரைப்படத்துக்கான பட்ஜெட் வந்து 20 மில்லியன், ஆனால் சம்பாரிச்சது வந்து 50 மில்லியன். இந்த திரைப்படம் இது வந்து ஒரு பீரியட் டைப் ஆஃப் மூவி இது. ஸோ அதனால் இதனுடைய கதையை பார்த்திங்கன்னா 1964 நடக்கக்கூடிய கதை இது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான திரைப்படம் இது. ரைட், ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து மெரில் ஸ்ட்ரீப்போடைய பர்சனல் பக்கங்களை பேசலாம். ஒரு 6 மாதம் டேட்டிங்கிலேருந்து ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு சிற்பி இருக்கிறாருல, அவர் வந்து எப்படி சிற்பி மாதிரி செதுக்கிறாரான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பேர் டான் காமர், அவரை தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னி வரலையும் வந்து அவங்களோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது. மொத்தம் வந்து மெரில் ஸ்ட்ரீப்க்கு வந்து மொத்தம் 4 பசங்க. பெரிய பையன் வந்து மியூசிஷியனாக இருக்கான், லாஸ்ட் பையன் வந்து மாடலாக இருக்குது, 2 பசங்க வந்து நடுவில் இருக்கிற 2 பொம்பளை பிள்ளைங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஸோ நாடகங்களே நடிக்கும்பொழுது மெரில் ஸ்ட்ரீப்புக்கு வந்து ஒரு ரொம்ப புதுமையான ஒரு ஆசை என்னென்னா, அந்த விதி சுஜாதா மாதிரி வந்து நம்ம எப்படியாவது ஒரு பெரிய லாயராக மாறணும்னு அவங்களுக்கு பெரிய ஆசை. ஏன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசி எதிராளியை வந்து நிலைகுலைய வைக்கிறதுனா ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா, அதனால் லாயர் ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸாமில் போய் தூங்கிட்டாங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷன் நம்மளுக்கு கிடையாது, தூங்கு மூஞ்சி குமாராக இருக்கிறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போகலாம், சம்ம நாடகத்துக்கே போயிடலாம், இதுனா காலையிலேருந்து கேஸ் கட்டலாம் எடுத்து படிச்சு கிடிச்சிட்டு போய் யுவர் ஆனர் மை லார்ட் அப்படிலாம் பேசணும், இதுனா அப்படி கிடையாது, 6 மணி நாடகத்துக்கு 5 மணிக்கு ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து ஓஹோ அப்படி போய் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். எனிவே இந்த சுவாரஸ்யங்கள் இந்த படத்துக்கு போதுமானது. டவுட், டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ அடுத்ததாக 6ஆம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான படம் இந்த மஞ்சூரியன் கேண்டிடேட், 2004 வந்தது. இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 6.6. இது வந்து டென்சில் வாஷிங்டன், அதுக்கப்புறம் நம்ம மெரில் ஸ்ட்ரீப்லாம் நடித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரில் வந்து சாதனை செஞ்ச ஒருத்தவன், ஒரு ஹீரோ ரெமாண்ட், அவன் வந்து பிரசிடெண்டாக மாறணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவன் கூடயே இருந்த டென்சில் வாஷிங்டனும் வந்து அதே போரில் இருந்திருக்காரு. ஆனால் வந்து அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சமாக மாறுது. இதெல்லாம் வந்து வேணும்னே திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு விஷயமாக வந்து படுது. அது என்னன்னு அவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா, அந்த பிரசிடெண்ட் தேர்தலுக்கு அவன் வந்து தேர்ந்தெடுத்த பட்டானா இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது தான். இதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் வந்து நம்ம மெரில் ஸ்ட்ரீப் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த படம் பாருங்கள், மிஸ் பண்ணாமல், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அமேசானில் தான் இருக்குது இந்த படம். ஸோ இந்த படம் வந்து டோன்ட் மிஸ் இட். ஓகே, மெரில் ஸ்ட்ரீப்போட பர்சனல் பக்கங்கள் மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து டான் கம்மரை வந்து அவங்க வந்து மணந்தாங்க ஒரு 6 மாதம் டேட்டிங்க்கு அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 6 மாதம் டேட்டிங்க்கு முன்னாடி ஒரு 3 வருடங்கள் வந்து நடிகர் ஜான் கசேலாவோட வந்து அவங்க வந்து 3 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தாங்க. பட் ஜான் கசேலாவுக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய் இருந்தது. ஸோ அந்த வலி வேதனைகளை வந்து அந்த 3 வருடங்கள் கடந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜான் கம்மர் சிற்பியோட வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லைஃப்பை தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். பட் அந்த 3 வருட அந்த தாம்பத்தியம் இருக்கு இல்லையா, அந்த ஜான் கசேலா ஓடு வாழ்ந்த அந்த தாம்பத்தியம் இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வலின்றது வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெயினை வந்து ஏற்படுத்தும் ரிலேஷன்ஷிப்பில், எல்லாத்துலேயுமே ஒரு வலின்றத பெயின் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த வழியை வந்து நம்ம வந்து சரி செய்யணும்னா அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது தான் அதுக்கு வந்து சிறுகிற ஒரே வழினா அதுதான், அது ஏற்ற தூரத்துக்கு தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்து அந்த வழிக்கு ஒத்தடமாக அந்த அந்த டான் கம்மரை வந்து சிற்பி கூட வந்து ரிலேஷன்ஷிப் ஆகி அப்புறம் தான் அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெரில் ஸ்ட்ரீப் மெரில் ஸ்ட்ரீப் நடித்த மாமா மியா, இன்டு த வேர்ட்ஸ், இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். 13 வயசுலேயே வந்து ஒபேரா பாடகியாக வந்து தன்னை மாற்றிக்கினாங்க. அதே மாதிரி அதை வந்து கற்றுக்கிட்டாங்க, முறைப்படி ஒபேரா வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்க. அதனால தான் அந்த மியூசிக் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அனாவசியமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, சோஃபி சாய்ஸ், இது வந்து அவங்க ஆஸ்கார் விருது பெற்ற திரைப்படம், இதில் வந்து போலீஷ் மொழியை வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு நடித்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஆஸ்கார் வந்து அது கிடச்சின்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாத்திரத்தை ஒரு பவுலில் வந்து மெரில் ஸ்ட்ரீப் போட்டிங்கன்னா அந்த பாத்திரத்துடைய ஷேப்புக்கு அவங்க மாறிடுவாங்க. ஸோ முதல் பாகம் 5 இது முடிவு பெறுகின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த பாகத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த அடுத்த பாகத்தில் 5 படங்கள் மற்றும் அவங்களுடைய சுவாரஸ்யங்கள் நம்ம பேச போகின்றோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சினிமா பற்றிய சுவாரஸ்யமான தகவல் இந்த தளத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்து வரதுக்கு மிக்க நன்றி. கோல்டன் ரூலை எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தூக்கத்தில் கூட மறந்துடாதீங்க, முழு வீடியோவும் பாருங்கள். 2வது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். 3வது ரூல், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு போடணும் இல்லை லைக் பண்ணணும். 2 ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சாகணும். எதுவுமே செய்ய முடியல சார், லைக் பண்ணுங்கள் சார், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மீண்டும் வேறொரு டாப் 10 மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இதனுடைய பெண்டிங் வந்து அடுத்த 5 வந்து
இன்னொரு பாகத்தில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.